Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாரம்பரியமான முறையில் அச்சு பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இது செய்யறது ரொம்பவே சிம்பிள்ங்க. இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதுல ரெண்டு முட்டையை உடைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவு பார்த்தீங்கன்னா தாராளமாக மூணு பேர் சாப்பிட்ற அளவு தாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். செய்கிறதும் ரொம்ப சட்டுன்னு சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். இப்போ முட்டையை சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற விஸ்கோ இல்லை பிளெண்டர் ஏதோ அதை வச்சு முட்டையை நல்லா இந்த மாதிரி நுர பொங்குற அளவுக்கு அடித்து எடுத்துக்கணுங்க. நம்ம முட்டை எந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த பணியாரம் நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நுர பொங்கி இருக்குது முட்டை. இப்போ இதில் 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தூளி அளவு உப்பு சேர்க்கலாம். அப்போ தான் நமக்கு இனிப்பு நல்லா சரியான அளவில் இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே இனிப்பு செய்யும்போது கொஞ்சமாக துளி அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போது பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து இந்த முட்டையோட நல்லா கலந்து வர அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 5 நிமிஷம் அடித்தாச்சு. இதுக்கப்புறமா இதில் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன். இதில் நம்ம பொடித்த தூள், அதாவது ஏலக்காய் தூள், நமக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அது மாதிரி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு வெறும் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். அரிசி மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, அதாவது ரவை பதத்தை விட கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும். அதாவது ரவை பதத்தை விட இன்னும் நைஸாக லைட்டாக குறை குறைப்பாக இருக்கணும். அப்போ தான் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது இதுக்கு வந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தேவைப்படுங்க. இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மெதுவாக கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டதுக்கு பிறகு இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சு சேர்த்து பாருங்கள். மாவு வந்து பதம் நல்ல சரியான பதத்தில் கிடச்சதுன்னா நீங்கள் அதோடவே நிறுத்திக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு விதமாக கெட்டித்தன்மை கொடுக்கும். அதனால் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்துட்டு இன்னுமே வந்து ஒரு தண்ணி பதத்தில், அதாவது அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அதாவது கேக்கு மாவு பதத்தில் இன்னும் வரல. அதை இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துக்கலாம். மொத்தம் 6 டேபிள் ஸ்பூன் அளவு மாவு சேர்த்தோம்னா சரியாக இருக்கும். இப்போது மீதம் இருக்கிற அந்த 2 டேபிள் ஸ்பூனையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு முட்டை மாவு சர்க்கரை இது எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி அடித்து விட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான மாவு ரெடி ஆயிரும். இதெல்லாம் கலந்த பிறகு மாவோட பதம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அடிக்கும்போது நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அடிக்க கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நல்லா இது பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான மாவு ரெடி ஆயிரும். இப்போது இந்த பதம் சூப்பராக இருக்குது. இந்த பணியார சட்டியை பார்த்துடலாம். இந்த மாதிரி தாங்க இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். மூடி இந்த மாதிரி இருக்கும். கீழே வந்துட்டு அச்சு, நிறைய விதமான அச்சு இருக்கும். நமக்கு எந்த மாதிரி அச்சு பிடிக்குதோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது வந்து பாத்திரக்கடையில் நமக்கு கிடைக்குங்க. அச்சு பணியாரம் சட்டி அப்படின்னு கேட்டாலே தருவாங்க. இப்போது இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்துலேயுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பில் வச்சதோடவே நம்ம நெய் சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக அந்த கேக் வந்து வெளியில் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாவு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் வந்துட்டு ஒரு சட்டியில் மண் வச்சு அதை நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன்.
இப்போ வந்து பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. கேக் சட்டி இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை மெதுவாக இந்த மாதிரி அரைக்கரண்டி அளவு மாவு விட்டாலே சரியாக இருக்கும். இதே மாதிரி மெதுவாக எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சாதான் நமக்கு வந்துட்டு கருகாமல் இருக்கும். நீங்கள் எடுத்த உடனே ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு கீழே கருகிரும், அப்புறம் வந்து சமமாக கிடைக்காது. இது ஒரு நிமிஷம் வச்சாலே போதும். வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு மூடிட்டு இதுக்கு மேலே நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த மண்ணை நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு மேலேயும் சம அளவில் ஈஸியாக வெந்துடும். நல்ல பஞ்சு மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம் கழித்து நம்ம இதை திறந்து பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் கழித்து இதை திறந்து பார்க்கலாம் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்ல வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் உடனே திறந்துடுங்க. இப்போது இந்த பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.